வணக்கம். ஒரு ட்ரெயினில் வந்து லோயர், மிடில், அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சீட் வந்து செலக்ட் பண்ணுனா, நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம வந்து அதாவது லோயர், நல்லா புரிஞ்சுக்கணும், லோயர் சீட் தான் எனக்கு வேணும், அப்பர் சீட் தான் வேணும், மிடில் சீட் தான் வேணும், அப்பர் அதாவது இந்த அப்பர் சீட் தான் வேணும், மிடில் சீட் தான் வேணும், லோயர் சீட் தான் வேணும் அப்படி சொல்லி சீட் வந்து செலக்ட் பண்ணால் அது வந்து ஒரே இடத்துல கிடைக்காம வேறு வேறு இடத்துல கிடைக்குமா இல்லைனா ஒரே இடத்துல கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து மிகவும் முக்கியமான வீடியோவாக இருக்கும், உங்களுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக போகும்போது இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு ஒரு இடத்துல கிடைக்கும், இந்த மாதிரி செஞ்சால் ஒரு இடத்துல கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து போயிடலாம். இப்போ வந்து நான் ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன், அந்த டிக்கெட்டை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த டிக்கெட்டை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அது வந்து எந்த இடத்துல போட்டிருக்காங்க, அது எதனால் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ வந்து பாருங்கள், இதுதான் ஒரு டிக்கெட்டு திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து, நல்லா புரிஞ்சுங்க, திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து மும்பை லோக்மானியத்தில் அப்படின்னா மும்பை மும்பை ஏரியா அங்கே வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணியிருக்கு. என்னென்னா லோயர், அப்பர், மிடில் அப்படின்னு சொல்லிட்டு பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்து, ஓகேங்களா, அதாவது இந்த இந்த நபருக்கு மிடில் கொடுத்துருந்து, இந்த நபருக்கு அப்பர் கொடுத்துருந்து, இந்த நபருக்கு லோயர் கொடுத்துருந்து, இப்படி பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து புக் பண்ணியிருந்து புக்கும் ஆகிட்டு எந்த சீட் நம்பர் புக்காக இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா S1 26 27 28. அப்போ S1 26 27 28 அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், இப்படி ஒரு கீழே ஒரு ரோ இருக்குது, அதில் இது வந்து 26 இருக்கும், இது வந்து 27 இருக்கும், இது வந்து 28 இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, ஓகே நம்ம பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது ரொம்பவே வசதியாக போச்சு, எல்லாம் ஒரே இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அதுதான் தவறு. இப்போ வந்து பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த ஒரே காரணத்தினால அவங்க வந்து உங்களுக்கு ஓ இந்தந்த சீட்டு தான் வேணும், அது லோயர் தான் இவங்களுக்கு வேணும், இவங்களுக்கு அப்புறம் தான் வேணும், இவங்களுக்கு மிடில் தான் வேணும்னு கணிச்சிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து இந்த புக் பண்ணும்போது பர்த் ப்ரிஃபரன்ஸ் அதாவது லோயர், மிடில், அப்பர் இந்த மூணையும் கொடுத்த ஒரே காரணத்தினால அவங்க வந்து கரெக்டாக நம்ம புக் பண்ண சீட்டே தந்துட்டாங்க. ஆனால் எப்படி தந்திருக்காங்கன்னா S1 கோச்சில் 26 27 28. இப்போ நான் வந்து S1 கோச் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு செலக்ட் பண்ணிட்டு 26 என்ன இருக்குது, 27 என்ன இருக்குது, அப்போ 28 இதாக இருந்திருந்துன்னா நல்ல அருமையாக வசதியாக இருந்திருக்கும், ஒரே இடத்துல ஒரே ஃபேமிலி உட்காந்துருப்பாங்க. ஆனால் 28 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஓகே அப்போது 28 வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது தாப்பில் இருக்குது, ரொம்பவே நமக்கு வந்து இந்த இடத்துல தான் 28 இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அது வந்து எதிர்த்தாப்பில் இருக்க ஒரே காரணத்தினால நமக்கு வந்து பெரிய சிக்கலாகி போச்சு. அப்போ வந்து நம்ம வந்து ஒரே லைனில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம வந்து லோயர், அப்பர், மிடில் செலக்ட் பண்ணோம், ஆனால் வந்து அவங்க வந்து வேறு இடத்துல போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஃபேமிலியாக போகணுன்னா ரொம்ப கஷ்டம். அப்படின்னா இந்த 28 ஆள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த 25 ஆளை மாற்றி விடணும், அப்படின்னா அவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து இதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பர்த் ப்ரிஃபரன்ஸ், பர்த் ப்ரிஃபரன்ஸில் லோயர், மிடில், அப்பர் இந்த மூணையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு புக் பண்ணேன். அப்படி புக் பண்ணும்போது அவங்க வந்து இவங்க நம்ம கேட்குறத தந்துட்டாங்க, ஓகே இவங்க வந்து கேட்குறாங்க பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அப்போ அதை கொடுத்துருவோம்னு சொல்லி தந்துட்டாங்க. ஆனால் ஒரே லைனில் தராமல் வேறு இடத்துல தந்துட்டாங்க. அப்போ இப்படியும் அமையதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 100 ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அவைலபிள் 100 இல்லைனா அவைலபிள் 50 அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து புக் பண்ணணும். இந்த 20 டிக்கெட் அவைலபிள், 15 டிக்கெட் அவைலபிள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நோ ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தான் கொடுத்து புக் பண்ணணும். அப்படின்னா தான் அது வந்து ஒரே கோச்சில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஒரே ஏரியாவில் ஒரே பக்கத்தில் பக்கத்தில் கிடைக்கும். இல்லைன்னா அவங்க நீங்கள் ஓ பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டுக்கு உங்களுக்கு வந்து புக் பண்ணி விட்டுட்டாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து புரிஞ்சிருக்கணும் லோயர், அப்பர், மிடில் கொடுக்கறதுனால என்ன யூஸ், அப்படி கொடுத்தா ஒரே இடத்துல கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த வீடியோவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்மகிட்ட காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட் லேஅவுட் அதாவது இந்த மாதிரி S1 இந்த மாதிரி தான் இருக்குது,
இப்படி தான் லைனாக சீட் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த நம்பர் இவ்வளோ சீட் இருக்குது, இத்தனை இதில் இந்த நம்பர்லாம் இங்கெங்கே தான் இருக்குது, இது பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும், சீட் லேஅவுட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். அடுத்த வீடியோ வந்து சீட் லேஅவுட் வீடியோ தான், அதாவது ஒரு கோச்சுக்குள்ளே எத்தனை சீட் இருக்குது, அது அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு லேஅவுட்டை அழகாக வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.